பாஸ்கர் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் பிரின்ஸியோட அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த கோயிலை பார்க்குறக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரு கேள்வி. வாழ்க்கையில் இந்த பேரை ஒரு டைமாவது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ குட்டிச்சாத்தான் இந்த பேரை கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல? அஃப்கோர்ஸ் உங்களே இந்த பேரை வச்சு கூப்பிட்ருப்பாங்க, என்னையும் இந்த பேரை வச்சு நிறைய பேர் கூப்பிட்ருக்காங்க. குட்டிச்சாத்தான் அப்படின்னு நம்மளை ஏன் கூப்பிட்றாங்க? குட்டியாக துரு துருன்னு ரொம்ப சேட்டை பண்ணுறவங்களை ஏன் குட்டிச்சாத்தான் கூப்பிட்றாங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயிலுக்கும் குட்டிச்சாத்தானுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாநிலம் திருச்சூர் மாவட்டம் பெருங்கோட்டுக்கரை அப்படிங்கிற ஒரு ஊரில் அமைஞ்சிருக்கிற கோவில் தான் விஷ்ணு மாயா குட்டிச்சாத்தான் தேவஸ்தானம். விஷ்ணு மாயா அப்படிங்கிற தெய்வத்தை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். கேரளாலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி இந்த தெய்வத்துக்கு பல கோவில்கள் இருந்தாலும் திருச்சூர் மாவட்டம் பெருங்கோட்டுக்கரையில் இருக்கிற இந்த கோயில் விஷ்ணு மாயா குட்டிச்சாத்தான் தேவஸ்தானம், இந்த கோயில் ரொம்பவே சிறப்பான கோயில்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு மூலஸ்தானம்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலில் விஷ்ணு மாயா பிரதிஷ்டை பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேலு முத்தப்ப சுவாமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. 400 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கோயிலை பிரதிஷ்டை பண்ணிட்டாங்களாம். இந்த வேலு முத்தப்ப சுவாமிகள் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே புத்தி கூர்மையும் படிப்பறிவும் நிறையவே கொண்டவங்க. இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே இவங்களை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பருவத்தில் ஸ்ரீ புவனேஸ்வரி தாயாரோடைய தரிசனம் பெற்றுவாங்க. புவனேஸ்வரி தாயார் தன்னோட கனவுல வந்து சொன்ன மாதிரியே ஸ்ரீ வேலு முத்தப்பன் வந்து விஷ்ணு மாயாவை இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இப்படிதான் விஷ்ணு மாயா பிரதிஷ்டியான கதை. ஸ்ரீ விஷ்ணு மாயா குட்டிச்சாத்தான் இவங்க வந்து எதுக்காக பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட பிறப்பு ரகசியம் பார்த்தலாமா? ஸோ இவங்க வந்து ஜலந்தர் அப்படிங்கிற ஒரு அசுரனை கொல்றதுக்காக தான் பிறந்தாங்க. ஒரு தெய்வத்தோட அவதாரம் எப்பவுமே ஒரு அசுரனை வதம் செய்யறதுக்காக தான் இருக்கும். இவங்க யாரோட பையன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவனுக்கும் பார்வதிக்கும் உண்டான குழந்தையை தான் வந்து விஷ்ணு மாயான்னு சொல்கிறாங்க. சிவனும் பார்வதியும் காட்டுக்குள்ள பழங்குடியினராக இருக்கிற டைமில் பிறந்த குழந்தை தான் விஷ்ணு மாயா. ஸோ சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்த குழந்தை விஷ்ணு மாயா அவங்க எப்படி வந்து குட்டிச்சாத்தான் அப்படின்னு பேர் வாங்கினாங்க அப்படிங்கிற கதையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். குட்டிச்சாத்தான் அப்படிங்கிறவங்க யாருன்னு இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தலாமா? 390 வகையான குட்டிச்சாத்தான்கள் இருக்குது அப்படிங்கிறது ஒரு மித்து. ஸோ இது எங்கேயாவது வந்து நோட் பண்ணியிருக்கா இல்லை உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது, நான் வந்து ஒரு மித்தாலஜி சொல்லிகிட்ருக்கேன் உங்களுக்கு. 390 வகையான குட்டிச்சாத்தான்கள் இருக்குது. 390 வகையான குட்டிச்சாத்தான்களுக்கும் 390 வகையான வந்து உருவங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நார்மலான மனுஷங்க வந்து நம்மளோட நார்மலான ஐ, அதாவது மந்திரம் தந்திரம் பிளாக் மேஜிக் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே இல்லாமல் நார்மலான ஹியூமன் ஐஸால் கூட வந்து குட்டிச்சாத்தான்களை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மித்தாலஜி இருக்குது. மித்தாலஜி மட்டும் இல்லை, இப்போ இருக்கிற இந்த ஜெனரேஷன்ல இருக்கிற பல பீப்புள்ஸ் கூட வந்து இதை வந்து உண்மை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நான் பார்த்ததில்ல, அதனால நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல போறது கிடையாது. இது ஒரு வகையில் இருக்கட்டும். ஸோ இந்த விஷ்ணு மாயா அப்படிங்கிறவங்க வந்து இந்த 390 வகையான குட்டிச்சாத்தான்களுக்கும் வந்து தலைவராக விளங்கப்படுறாங்க. இவங்க 390 பேரும் இதை தாண்டி வேற குட்டிச்சாத்தான்கள் இருக்காங்களா அப்படின்னா இது வரைக்கும் அந்த மாதிரி யாரும் சொன்னதுலாம் கிடையாது. ஸோ இத்தனை குட்டிச்சாத்தான்களும் வந்து நம்ம விஷ்ணு மாயாவை தான் வந்து தலைவராக நினைச்சு வணங்கிட்டு இருக்காங்களாம். நம்ம வந்து விஷ்ணு மாயாவை வணங்கினாலே போதும், இவங்களை வந்து வணங்குறதா வந்து ஐதீகம் அப்படின்னு சொல்றாங்க. விஷ்ணு மாயோட வாகனம் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எருமை. ஸோ நமக்கு தெரிஞ்சு யம தர்மராஜாவுக்கு தான் எரும வாகனம் இருக்கு, அதுக்கப்புறமா எரும வாகனம் கொண்டது வந்து விஷ்ணு மாயா. குட்டிச்சாத்தான் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் நம்ம பார்த்தலாம். அதுக்கப்புறம் விஷ்ணு மாயாக்கும் குட்டிச்சாத்தானுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். குட்டிச்சாத்தான் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ற வேலைகளை செய்கிறவங்க. அதாவது இப்போ நமக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், எனக்கு வந்து வெளியே போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு நம்ம ஒரு வேலைக்கு ஆளை வச்சிருக்கிற மாதிரி எனக்கு வெளியே போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க, அதுக்கு பதிலாக என்கிட்ட இருக்க சாக்லேட் உங்ககிட்ட தரேன், இதுதான் மேட்டர். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்த சொல்லும்போது அந்த விஷயத்த செய்வாங்க. அதுக்கு பதிலாக நம்ம கொடுக்குற சாக்லேட்டோ இல்லை சாப்பிட்ற பொருளோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கணக்கு தீர்த்து வைக்கிறது. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் குட்டிச்சாத்தானோட ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எல்லாமே ஒரு மித்தாலஜி தாங்க. ஸோ நீ பிரின்ஸி நீ எல்லாம் பார்த்துருக்கியா, நீ இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கியா அப்படின்லாம் என்கிட்ட யாரும் கேட்டுறக்கூடாது, இந்த மாதிரிலாம் நான் பண்ணது கிடையாது. ஸோ குட்டிச்சாத்தான் சொன்னாலே வந்து ஒரு பிளாக் மேஜிக், ஒரு மந்திரம் தந்திரம்லாம் பண்ணோம், அவங்கள அவங்கள ஒரு பாட்டிலுக்குள்ளேயோ இல்லை ஏதோ ஒரு பெட்டிக்குள்ளேயோ வச்சு அடைக்கிறாங்க, அவங்கள கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறாங்க, அதெல்லாம் வந்து இங்கே எதுவுமே கணக்கு கிடையாது. ஸோ நம்ம வந்து ஒரு ஒர்க்கை சொல்கிறோம்,
அந்த ஒர்க்கை செய்கிறாங்க, அதுக்கு பதிலாக நம்ம அவங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்குறோம். இவ்வளோதான் குட்டிச்சாத்தானோட ஒர்க்கு. இதுதான் வந்து ஒரு மித்தாலஜி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து பல வகையான குட்டிச்சாத்தான்கள் இருக்காங்க. இப்போது எந்திரன் படத்தில் சிட்டி ஸ்டார்டிங்கில் ரொம்ப நல்ல கேரக்டராக காமிச்சிட்டு ஒரு சிப்பு போட்டுன்னா அது ஒரு கெட்ட கேரக்டராக மாறுதில்ல, அந்த மாதிரி தான் குட்டிச்சாத்தான். நம்ம ட்ரெயின் பண்ணுற மூலமாக நமக்கு ஒரு நல்ல வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம செய்கிற வேலைகள், நம்ம சொல்கிற எண்ணங்கள் எல்லாமே நல்லதாக இருந்தால் குட்டிச்சாத்தனம் நல்லதாக இருக்கும். நம்ம சொல்கிறதும் செய்கிறதும் எல்லாமே கெட்டதாக இருந்துச்சுன்னா குட்டிச்சாத்தனம் கெட்டதாக இருக்கும். இவ்வளோதான் வந்து குட்டிச்சாத்தனோட ஒர்க்கு, இவ்வளோதான் மித்தாலஜி. ஸோ இப்படி தான் வந்து குட்டிச்சாத்தனை எல்லாருமே வந்து இப்போ ட்ரெயின் பண்ணிருக்காங்க. கேரளாவில் பல இடங்களில் குட்டிச்சாத்தனை தெய்வமாக வணங்கிட்டுருக்காங்க. இதுலேருந்தே தெரிஞ்சுக்கோங்க, குட்டிச்சாத்தான் அப்படிங்கிறவங்க வந்து டோட்டலாக வந்து அப்படி நெகட்டிவ் வைப்ஸ், நெகட்டிவ் சைடில் இருக்கிறவங்க கிடையாது, அதை நம்ம பாசிட்டிவ் சைட்லாகவும் பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஜலந்தர் அப்படிங்கிற ஒரு அசுரனை அழிக்கிறதுக்காக சிவனும் பார்வதியும் பெற்றெடுத்த பிள்ளை தான் விஷ்ணு மாயா. விஷ்ணு மாயா வந்து பூலோகத்தில் பிறந்திருந்தாலும் அவங்கள வந்து மேலோகத்துக்கு, அதாவது கைலாயத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால பார்வதி தேவி கட்டாயப்படுத்துறதுனாலையும் பக்கத்தில் தன்னோட பக்தனுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை, குழந்தை வரம் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த குழந்தைய வந்து பக்கத்தில் தன்னோட பக்தனோட வீட்டுக்கு முன்னாடி வச்சுட்டு போகிறாங்க. அவங்க காலையில் வந்து பார்த்துட்டு குழந்தையை பார்த்து அவங்க தத்தெடுத்து வளர்த்த ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து தன்னோட பரமேஸ்வரன் தனக்கு கொடுத்த குழந்தை அப்படின்னு சொல்லி வளர்த்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா விஷ்ணு மாயா வந்து வளர வளர அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் டோட்டலாகவே சேஞ்ச் ஆகுது. ஏன்னா அவங்க வளர்றது வந்து பிராமின் வீட்டில், ஆனால் பிராமின் வீட்டில் வளர்ந்தோம் அதுக்குண்டான எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் அவங்கக்கிட்ட கிடையாது. ஸோ தனக்கு வந்து நல்லா படிக்கிற நாலேஜ் இருந்து நல்ல புத்தி கூர்மை இருந்தாலும் ஆசினியை சொல்லித்தரது எதுவுமே அவங்க கேட்காம நடந்துட்டு இருந்தாங்க. இதனால் கோபம் வந்த ஆசினியர் அவங்களை அடிக்கவும் திட்டவும் ஆரம்பிச்சோன்னே ஆசினியரை வந்து வெட்டி கொண்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. ஸோ இந்த மாதிரி காட்டுக்குள்ளே போய் வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படி வாழ்கிற டைமில் தான் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே, நடுவில் நிறைய கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, நிறைய மித்தாலஜிலாம் இருக்குது, இதெல்லாம் நான் பெருசாக இழுத்தனா வீடியோ ரொம்ப பெருசாக போகும், நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க, ஸோ அதனால் அதெல்லாம் வேண்டாம். ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து சிவனும் பார்வதியும் நேராக வந்து தரிசனம் கொடுத்து விஷ்ணு மாயா கிட்டே சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நீ வந்து பிறந்த, நீ தான் இதனால தான் நீ பிறந்த, இதுதான் நீ பிறந்ததுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு மாயா அவங்களுக்கு வந்து இவ்வளோ குட்டிச்சாத்தான்களை வந்து கொடுத்து இதெல்லாம் வந்து இவங்க எல்லாருமே வந்து உன்னோட கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அந்த அதிகாரத்தையும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து சபரிமலை ஐயப்பனை பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பனுக்கு வந்து காவலாக இருக்கிறது வந்து விஷ்ணு மாயான்னு சொல்லிட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பல பல மித்தாலஜிக்கல் ரீசன்ஸ் வந்து நிறையவே இருந்துட்டுருக்கு. ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு வித்தியாசமான கோயில் இருக்குது. இந்த கோயிலில் வருஷத்துக்கு ரெண்டு டைம் நடக்கிற மகாரூபக்கலம், அதாவது இந்த களம் வரைகிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அது என்ன ஏது. இந்த மகாரூபக்கலம் வந்து ரொம்பவே சிறப்பானதுன்னு சொல்கிறாங்க. வருஷத்தில் இந்த ரெண்டு டைம் இந்த மகாரூபக்கலத்தை தரிசனம் பண்ணுறவங்களுக்கு வாழ்க்கையில் தான் நினச்சது எல்லாமே நடக்கும், தான் வேண்டியது எல்லாமே கை கூடும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிறப்பான கோயிலும் இருக்குது, நீங்கள் போய் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக அழகாகவும் இருக்குது. ஸோ நான் பார்த்துருக்கேன், நீங்களும் போய் ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா இவ்வளோ நாளாக வந்து யாராவது உங்களை பார்த்து குட்டிச்சாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, நீங்கள் வந்து ரொம்ப துருத்துருன்னு அழகாக சொல்கிற வேலையை சொன்னபடி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் பொருள் எடுத்துக்கிட்டு குட்டிச்சாத்தான்னு சொல்கிறவங்கிட்ட தைரியமாக சொல்லுங்கள், ஆமாம் நான் குட்டிச்சாத்தான் தான், நான் வந்து ரொம்ப நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ உங்களை யாரெல்லாம் குட்டிச்சாத்தான்னு கூப்பிட்டுருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து கமெண்ட் செக்ஷனில் நானும் குட்டிச்சாத்தான் தான் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நானும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தட், டாடா.